தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொது இடங்களில் உங்களுடைய செல்போனுக்கு சார்ஜ் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் இதோ உங்களுக்காக இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பொது இடங்களில் செல்போனில் சார்ஜ் போட்டுவிட்டு முன்பின் அறிமுகம் இல்லாத நபரை மொபைலை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு ஏடிஎம் செல்வது டாய்லெட் போவது போன்ற பழக்கம் இருந்தால் அதை தவிர்த்து விடுவது நல்லது ஏனெனில் உங்கள் செல்போனை லாக் பண்ணாமல் இருந்தால் அதில் உள்ள செய்திகள் வங்கி விவரங்களை அவர் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் மொபைலையே திருடி செல்லவும் வாய்ப்புகள் மிக அதிகம் இரண்டாவது பொதுவாக செல்போனை சார்ஜ் போடும்போது இன்டர்நெட்டை ஆஃப் செய்துவிட்டால் சற்று விரைவாக சார்ஜ் ஏறும் நீங்கள் அவசரமாக சார்ஜ் போடுவதால் இன்டர்நெட்டை ஆஃப் செய்வதோடு சைலண்ட் மோடில் வைத்து சார்ஜ் போட்டால் விரைவாக சார்ஜ் ஆகும் சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசுவதை தவிர்ப்பது எப்பொழுதுமே நல்லது சார்ஜ் போட்டுக்கொண்டே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்த்தால் நிச்சயமாக சார்ஜ் ஏறுவது குறையும் மூன்று ஒரே இடங்களில் ஒரே நேரத்தில் பலரும் செல்போனில் சார்ஜ் போட்டுக்கொள்ள வசதியாக நிறைய யுஎஸ்பி இணைப்புகள் தொங்கவிடப்பட்டிருக்கும் அந்த யுஎஸ்பியில் சார்ஜ் போடுவதை தவிர்ப்பதே நல்லது இதற்கான காரணம் யுஎஸ்பி இணைப்பு மறுபக்கம் கம்ப்யூட்டரில் இணைக்கப்பட்டிருக்கலாம் இதன் மூலமாக உங்களுடைய வங்கி கணக்குகள் குறித்த விவரங்கள் திருடப்படுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் பயண அவசரத்தில் உங்களுக்கு வந்த நோட்டிபிகேஷன்களை கூட நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள் எனவே யுஎஸ்பி இணைப்பில் தயாராக இருக்கும் சார்ஜர்கள் மறுபக்கம் வேறு ஏதோடும் இணைக்கப்படவில்லை என்பதனை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதில் சார்ஜ் போடவும் இல்லையெனில் வேண்டாம் முடிந்த அளவுக்கு உங்களில் சொந்த சார்ஜரை எடுத்து சென்று அதில் சார்ஜ் போட்டுக்கொள்வதே உங்களுக்கு பாதுகாப்பான ஒன்று பாஸ்வேர்டு இல்லாமல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் செய்துள்ளீர்கள் என்று ஆன் செய்துள்ளீர்களா என்று செக் செய்து கொள்வது நல்லது ஏனெனில் சார்ஜ் ஏற வேண்டும் என்ற அவசரத்தில் அதை கவனிக்காமல் இருக்கலாம் அதை மற்றவர்கள் பயன்படுத்தினால் உங்களின் டேட்டா வீணாகும் அடுத்து உங்களுடைய சொந்த சார்ஜரில் சார்ஜ் கொண்டிருந்தால் சார்ஜ் முடிந்தவுடன் மறக்காமல் அந்த சார்ஜரை எடுத்துக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் அவசரத்தில் அந்த சார்ஜரை மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்